அதிகாலையில் 4 மணிக்கு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கேரளா அவ்வளோ அழகான இடம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அப்படியே அந்த இடத்துல பைக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே தென்மலை வழியாக நேராக போய்கிட்டே இருந்தோம். அதிகாலை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. தென்மலை வந்தோம், வந்த இடத்துல சும்மா இருப்போமா, அப்படி ஒரு லாட்டரி டிக்கெட்டையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக போய்கிட்டே இருக்கோம். ரொம்ப ரம்மியமான இடம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. எக்கோ பார்க் டூரிசம் நல்லா இருந்துச்சுங்க. அந்த பார்க்கோட ஃப்ரண்ட் வியூ இது. இதுதான் பார்க் உள்ள என்ட்ரன்ஸ். கொஞ்சம் ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துட்டோம். அடுத்து நம்ம அப்படி எங்கே போகிறோம்? திருவனந்தபுரம். திருவனந்தபுரம் அப்படியே கிளம்பிட்டோம் எக்கோ பார்க்கில் இருந்து. இது தென்மலையில் உள்ள டேம், அங்கே இருக்கிற என்ட்ரன்ஸ், போட்டிங் என்ட்ரன்ஸ். அழகாக இருந்துச்சுங்க. காலையில் அந்த பைக்கில் போகும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது குளத்துப்புழை. குளத்துப்புழை வந்துட்டோம். குளத்துப்புழையிலேருந்து போய்கிட்டே இருக்கிறோம். போய்கிட்டே இருக்கும்போது குளத்துப்புழை சாஸ்தா கோவில், ஐயப்பன் கோவில், அங்கே ஒரு ஃபோட்டோ. கோயிலோட என்ட்ரன்ஸ் அருமையான கோயிலுங்க. எல்லாருமே குளத்துப்புழை போனீங்கன்னா அந்த கோயிலுக்கு மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. அதுவும் காலை டயத்தில் போகணும். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அப்படி கிளம்பிட்டோங்க நேராக திருவனந்தபுரம். இங்கே தாங்க ஆலிமலா, இந்த ஏரியாவுக்கு தான் வந்தோம். சிவனை பார்த்தோம், சிவனோட தரிசனம் கிடச்சிது, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கடல் பக்கத்துலேயே இந்த சிலை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஜஸ்ட் இந்த கோவிலுக்கு என்ட்ரன்ஸ் ஃபோட்டோவுக்கு 50 ருபீஸ் வாங்கினாங்க. பீச்சோரம் ஒரு கோவில், ஆலிமலா கோவில், ரொம்ப ரசித்தோம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.